கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணி ஒரு சைட்டை ஆரம்பிக்கிறோமோ, அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலமுக்கான ஸ்டார்டர் மார்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ஸ்டார்டர் மார்க்கிங் அண்டு லைன் ட்ராயிங் பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பில்டிங்கோட அவுட்டர் சைட் பவுண்ட்ரியை நாங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி டயக்னல் செக் பண்ணியிருக்கோம். அதாவது மூலை மட்டம் செக் பண்ண பிறகு இதனுடைய அகலம் மற்றும் நீளம் சரியாக இருக்கான்னு பார்த்த பிறகு கட்டப்பட்ட நூலுக்கு ஏற்றவாறு இந்த காலம் பாக்ஸோட ஷூங்கிறது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்தவரை நீள அகல வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் இந்த ஷூ மார்க்கிங் போதே சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த ஷூ மார்க்கிங் பண்ணின பிறகு காலம் பாக்ஸை இந்த ஷூ மார்க்கிங் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்காகத்தான் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நம்ம பிளேஸ் பண்ண பிறகு நம்ம வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் செக் பண்ண முடியுமே தவிர டைமென்ஷனல் சேஞ்சை ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. ஆகையால் இந்த ஷூ மார்க்கிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஷூ பிளேஸ் பண்ணி காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களில் ஒன்று, இந்த காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை நாலு புறமும் சரியான அளவு கவர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். நான்கு புறமும் சரியான அளவு கவர் விட்டு தான் இந்த ஷூவை நம்ம பிளேஸ் பண்ணி காங்க்ரீட் போட வேண்டியிருக்கும். இந்த காங்க்ரீட் கவரை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக காலம் பாக்ஸ் ப்ரொவிஷன் பண்ணும்போது கவர் பிளாக் கூட வைக்கிறது வழக்கம். காலம் அண்டு பீம் காங்க்ரீட்டை நம்ம M20 கிரேட் காங்க்ரீட் பயன்படுத்துகிறது வழக்கமான ஒன்று. ஸ்லாபுக்கு நாம் M15 வகையான காங்க்ரீட்டை பயன்படுத்துவோம். இந்த M20 கிரேட் காங்க்ரீட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பார்ட் சிமெண்ட், 1.5 மடங்கு மணல் அல்லது எம்சாண்ட், 3 மடங்கு ஜல்லி, 3/4 ஜல்லின்னு சொல்லக்கூடிய இந்த 20 mm கோஸ் அக்ரிகேட், மற்றும் M15 வகை காங்க்ரீட்டுங்கிறது 1 மடங்கு சிமெண்ட், 2 மடங்கு மணல் அல்லது எம்சாண்ட், 4 மடங்கு ஜல்லி, 20 mm ப்ளூ மெட்டல் கோஸ் அக்ரிகேட் என்ற விகிதத்தில் நம்ம கட்டுமான தளத்தில் பயன்படுத்துகிறோம். இந்த ஷூ காங்க்ரீட் போட்டு முடித்த பிறகு இந்த டைமென்ஷனை செக் அண்டு வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது அவசியம். நம்ம கொடுத்த ஆஃப்செட்டுக்காக தான் அந்த நூல் ஸ்டார்டர் இருக்காங்கிற டைமென்ஷனல் செக்கை ஒன்ஸ் அகெயின் பண்ணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். எல்லா காலத்துக்குமான ஷூ காங்க்ரீட்டும் போடப்பட்ட பிறகு நம்ம காலம் பாக்ஸை பிளேஸ் பண்ணி காங்க்ரீட் போட ஆரம்பிக்கிறோம். இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.